இந்த மகுடி எடுத்து ஊதுனா பாம்பு ஆடும். நிறுத்தினா சரி, இந்த விஷயம் வெளியானா உன் உயிரும் வெளியே. ஜாக்கிரதை மாறிப்பா. போதும், வச்சிட்டு போ. உனக்கு எப்போ விளையாட்டு தான் சொந்த.
என்ன விஷம் வைத்தியரே?
நீ செய்த சபதம் படிப்படியாக இடிந்து பொடிப்பொடியாக போய்விடும். இது கருணாகரனின் அதிகார வரம்பிற்குட்பட்ட சிறை. சரி, நாளை விடிய காலையில் நாம் ஊருக்கு புறப்படுகிறோம். தயாராகட்டும் ஏற்பாடுகள். உத்தரவு. என்ன
இன்னைக்கு இவ்வளவு நல்லவங்க எனக்கு தெரியாம போச்சு. இந்த நன்றியை நான் என்றைக்கும் மறக்க மாட்டேன். இதுமா ஒரு விஷயம், இளவரசர் பாம்பு விட்டு கடிக்க வச்சு பால் விஷத்தை கலக்கி இளவரசர் கொண்டதாக மகாதீரியம் அவல பழியில் சுமத்திட்டார். அவங்க சிறையில் கூட அழைச்சிட்டாங்க. என்ன மகாதேவி சிறையிலும் இளவரசர் உடலை வைத்தியர் பாதுகாப்பிலும் பத்திரமாக வைத்திருக்கிறேன். கொன்றவள் தப்பித்து விட்டால் பதில் சொல்வது யார்? அவள்தான் கொண்டாள் என்பது உனக்கு எப்படி தெரியும்? கையும் களவுமாக பிடித்தேன், காவலில் வைத்தேன். மகாதேவி சிறையில உனக்கு அதிகாரம் கிடையாது. அதிகாரம் இருப்பவர் வேட்டைக்கு சென்று விட்டால் அடுத்தபடி இருப்பவர் தான் இங்கே வைக்க வேண்டும். நீ செய்தது மோசச் செயல். குறையாத நீதியை மோசம் என்று சொல்லும் அளவுக்கு குருடாகிவிட்டது உன் கருத்து. குற்றவாளிக்கு தண்டனை, இதுதான் சோழ நாட்டு நீதி. அவள் குற்றவாளி என்று நீ எப்படி முடிவு செய்தாய்? சபை கூட்டப்பட்டதா? சான்றோர்கள் வாதித்தார்களா? சாட்சிகள் விசாரிக்கப்பட்டார்களா? சொந்த விஷயம் சபைக்கு வர வேண்டியதில்லையே. சோழ நாட்டு தளபதியின் தர்மபத்தினியே அந்நாட்டு குலவிளக்கை அணைத்து விட்டாள் என்ற அவகிர்த்தி உன்னை சார வேண்டாம் என்றுதான் அவளை சிறையில் அடைத்தேன். புரிந்ததா? நீ சொல்வது போல் அவள் குற்றவாளி நிரூபிக்கப்பட்டார். சிறை என்ன? சோழ நாட்டின் நடு வீதியை நிற்க வைத்து சித்த வளர்ச்சியை சித்தமாயிருக்கிறேன். கொண்டுவா இளவரசரின் பணத்தை, திறந்த வயிற்றை கொண்டு பரிசோதித்து பார்ப்போம். பாம்பு கடி என்பது உண்மையானால் தண்டனை உனக்கு, விஷம் கொடுத்தது உண்மையானால் தண்டனை அவளுக்கு. எங்கே இளவரசன் சவம்? சவம் வேண்டுமா? அறுகிறேன். Thank you.
பாம்பு கடிங்கிறது நிச்சயம் ஆயிடுச்சுங்க. ஆனா உசுறு மாத்திரம் கொஞ்சம் ஊசலாடிக்கிட்டு இருக்குதுங்க. இப்படியா? ஆமா, எங்க வழக்கப்படி மகுடி ஊதி அந்த பாம்பை வரவழைக்கணுங்க. இன்னைக்கு பொழுதுக்குள்ள அந்த பாம்பு வந்து கடிச்சு விஷத்தை எடுத்துட்டா குழந்தை பிழைக்குமுங்க. இல்லாட்டி போனா என் மேல குறை சொல்லாதீங்க. சீக்கிரம் ஏற்பாடு. அதுக்கு இப்ப என்னென்ன தேவை? முட்டை, எண்ணெய், பால் எல்லாம் வேணுங்க. இந்தாங்க சாமி, இவரை கடிச்ச பாம்பு வந்ததுங்கன்னா நேரா வந்து விஷத்தை திரும்பி எடுத்துக்கோங்க. மத்த பாம்புகள் எல்லாம் வந்ததுன்னா இந்த முட்டை பாலை எல்லாத்தையும் குடிச்சிட்டு போயிடுமுங்க. சாமி, சூரியனும் மறைய போகுதுங்க. எத்தனையோ பாம்புங்க வந்துருச்சுங்க, ஆனா இவரை கடிச்ச பாம்பு மாத்திரம் இன்னும் காணாமுங்க. இவ்வளவு நேரம் வராத பாம்பு இல்லையா வரப்போகுது? நீதி இல்லை,
கோடி புண்ணியம் உண்டுமா நான் வரேன் ஐயோ பத்திரமா மாமா கூட இருக்கணும் வல்லப்பா சீக்கிரம் புறப்படு மொழி கேட்டு மகள் இங்கு நான் இருக்கிறேன் ஆனா உன் அப்பா எங்கேடா இருக்கிறார் அவர் எங்கே இருக்கிறார் இதோ இருக்கிறேன் மகாதேவி 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 உன்னை இந்த நிலையிலா நான் பார்க்க வேண்டும் நாகத்தை நம்பினீர்கள் அது நச்சு பல்லை காட்டிவிட்டது நம் கண்மணி அம்மா என்றார் அந்த இன்ப மொழி கேட்டு என் பக்கத்தில் தாங்கள் இல்லையே என்று எங்கினேன் என் ஏக்கம் தீர்க்க வந்து விட்டீர்கள் அத்தா கவலைப்படாதே மகாதேவி அதையெல்லாம் பற்றி பேச நேரம் இல்லை வா அத்தா சுந்தரம் எல்லாம் எனக்கு தெரியும் வா வல்லவ மாவீரரே வருக வருக செல்லையா அருமையான இடம் நன்றி உள்ள வேலைக்காரனுக்கு இலக்கணமே நீதான் முன்கூட்டி திட்டம் போட்டால் கூட இவ்வளவு கச்சிதமாக நடக்காதே இந்தா இப்போதைக்கு இந்த பரிசு பரிசு நேஜமான் அரசு உங்களுக்கே நிலைத்து உங்கள் அருகிலேயே நான் இருந்தால் அது போதா இவன் என்னை அவமானப்படுத்தியிருக்கேன்
இவ்வளவு விரைவிலே குழந்தைத்துக் கொள்ள சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. இவன் தப்புவதற்கு பார்த்தான். நான் தான் சாமர்த்தியமாக ஏமாற்றி இங்கு அழைத்து வந்தேன். பார்த்தீர்களா இந்த பாவையை நம்பாதீர்கள் என்றேன். கேட்டீர்களா அக்கா? கலங்காதே மகாதேவி. எத்தனை துரோகிகள் நம்மை சுத்தி இருந்தாலும் எல்லாத்தையும் அசைத்து விட முடியாது. கருணாகரா, உன் திட்டங்கள் பலித்து விட்டன என்று திமிர் கொண்டாடையாது. தர்மத்தின் வாழ்வதனை தூது கவ்வும், தர்மம் மறுபடியும் மேலும் என்பதை மறவாதே. தத்துவ ஞான வித்தகரே, உமது சரித்திரத்தின் கடைசி நாளில் என்ன பேச வேண்டுமோ பேசும். பேசுவதனடா திட்டம் பிடித்தவனை அரசை சதுரங்கமாக்கி அரசகுமாரனை ஆட்டக்காயாக்கி உன் வெளித்தாட்சியை நடத்துவதற்கு நீ செய்யும் முயற்சியின் கடைசி அங்கம் இது. ஐயோ பாவம், சாக கிடக்கும் நோயாளி மனமாக போகும் இளைஞனுக்கு மரணம் வந்து விட்டது என்று கதறினானா? வல்லவா, நீ சொல்ல வேண்டியவர்களுக்கெல்லாம் சொல்லிவிட்டாயா? நீ நல்லவன் என்பதால் முன்கூட்டியே அறிவிக்கிறேன், நாளை நீ உயிருடன் இருக்க போவதில்லை. இவனை கொள்வதில் பயனில்லை. முதலில் இவனை குருடாக்குங்கள். இவர்கள் தங்கள் விருப்பத்திற்கு இசையும் வரை சித்திரவதை செய்து கொண்டே இருப்போம். மேச்சினேன் உன் யோசனைக்கு. வல்லவா, உன்னை கொல்லப் போவதில்லை, குருடாக்கத்தான் போகிறேன். சிறந்தகம் திறந்தபடி இருக்க பார்த்த பொருளை பகுத்துணர முடியாத சிந்தனை குருடர்களை, உங்களுக்கு கண்ணிலே இதயம், எனக்கு இதயத்திலே கண். இந்த குருட்டு வல்லவன் இருட்டவையிலே புரண்டார் உன் அக்கிரமங்களை அம்பலப்படுத்தாமல் விடவே மாட்டான். என்ன செய்வாய்? கம்பிகளுக்கு இடையில் நின்று கத்திப்பாயா? கனல் கத்துவாயா? வல்லவா, உன் கண்களுக்கு எந்த காட்சி விருந்தாக இருக்கிறதோ அந்த இனிமையான காட்சியை என் கண்கள் ரசிக்கட்டுமே. யோகி, நீ வேறு நான் வேறா? மானம் கட்டவரை, மானத்தையே பெரிதாக கருதி வாழும் சமுதாய, காமத்தையே வாழ்வாக கருதும் இழிந்தவரை காட்டு விளாண்டிய அறிவை குருளாக்கி, ஆத்திரத்தையே பொருளாக்கி, செயலையை இழிவாக்கி உன் முடிவு கட்டத்தில் வந்து நிற்கும் அயோக்கினை, உன் தலைமைத்தனமான ஆசையில் ஒரு அணுக்கூட நிறைவேறாது. அதைத்தான் பார்க்க போகிறேன். வல்லவா, கணவனையும் மனைவியையும் ஒரே நேரத்தில் சந்தித்து விட்ட கருணாகரன் அடுத்த கட்டம் நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதை பார்க்காமலா போகப் போகிறான்? தாயை பெண்டால நினைக்கும் தண்டால மிருகமே, உன் பேசாதடா மடையா. நானும் பொறுத்து பொறுத்து பார்த்து மாநிலம் புகழும் ஒரு மாவீரன் முன்னால் என் மரியாதை இல்லாமலா பேசுகிறார்? அவரை பா, அகிலத்தையை கட்டி ஆடும் சர்வ வல்லமை படைத்த அந்த திருமேனியை பா, நினைத்தடி முடித்து காட்டும் அந்த நெஞ்சின் உரத்தை பா. கண்கள் பூசவில்லை? பூசத்தான் செய்கின்றன. மானங்கத்த மிருகத்தையும் காட்டி கொடுக்கும் கைவனையும் காணும் என் கண்கள் பூசத்தான் செய்கின்றன. பூசிகள் உன் கண்களை குருடாக்குகிறேன் பா. இதமா, இனி பொறுப்பதில் பயனில்லை. பெண்குலம் போற்றி புகழும் உங்களை பேசாத பேச்செல்லாம் பேசிவிட்டான். நீங்கள் சகிக்கலாம், நம்பியுள்ள நான் சகிக்க முடியாது. இப்பொழுதே என் கையாலேயே இவன் கண்கள் இரண்டையும் பறித்து அகத்தத்தை இவன் முகமெல்லாம் தடவி போரப்படுத்தி குட்டியை ஆக்கி நீ தெரிய நிலைகட்டவனே என்று ஏசினால் தான் என் மனம் ஆறு வேதமான. நடக்கட்டும், இவனை இந்த மேல் கழித்துச் செல்லுங்கள். அப்பா, அப்பா, அப்பா. அப்பனே, புழுவே, பூச்சியே, உண்மை தேரையே, எங்கே உன் ஆணவம், எங்கே உன் ஆர்ப்பாட்டம், எங்கே உன் வீர முழக்கம்? தேவத்த புலியே, வேல் பாய்ந்த வேங்கையே, கருணையே வடிவமாம் கருணாகர வீரரை பார்த்து கனல் கக்கிய கண்கள் இவைதானே? காதல் போது பொங்கி ஒழியே மகாதேவியின் கட்டளை கண்டு ரசித்த கண்கள் இவைதானே? இவை இருப்பதால் தான் இவனுக்கு இன்று எக்காலம் இருமாக்கும். கடைசியாக உலகத்தை பா, கடைசியாக மனைவி உலகத்தை பா, 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 பா. இவரை கொண்டு சிறையிலே தள்ளுங்கள். பார்க்க முடியாது. எங்க மகாதேவி,
எப்படி கண்ணிழந்து கதறுகிறான் கணவன், கலங்கி என்னம்மா பயன், எண்ணத்தை மாற்று, இதயத்தை கரைய விடு. இல்லையேல் மஞ்சள் அழியும், உன் மணக்கயிறு பறிபோகும், உன் மணவாளன் பிணமாவான், நீ தனியாவாய் எனக்கு கனியாவாய்.